சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை இரண்டாவது நாளாக கிலோ 100 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. இதேபோல் பீன்ஸ், இஞ்சி உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், கூடுதல் விவரம். காய்கறி வகைகளுடைய வரத்து தொடர்ந்து குறைந்து வரக்கூடிய காரணத்தினால சென்னை கோயம்பேடு மொத்த வணிக மார்க்கெட்டில் விற்கக்கூடிய காய்கறிகளுடைய விலை என்பது கணிசமாக அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தக்காளியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக விலை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இன்றைய தினமும் தக்காளி விலையில் குறைவு ஏதும் இல்லாமல் கிலோ மொத்த விற்பனையில கிலோ 90 ரூபாய்க்கும், அதே போன்று சில்லறை விற்பனையில கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று பீன்ஸ் உடைய விலையும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. கிலோ மொத்த விற்பனையிலேயே கிலோ 120 ரூபாய் வரையிலும், சில்லறை விற்பனையில் 130 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கேரட், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவற்றுடைய விலையும் அதிகரிப்பதற்கான சூழல் என்பது இருந்து வருகிறது. கேரட்டை பொறுத்தவரையில் இன்றைய தினம் 70 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கை பொறுத்தவரையில் 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரையில் 80 ரூபாய்க்கும், அதே போன்று முள்ளங்கி 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 60 ரூபாய்க்கும், பாவக்காய் 50 ரூபாய்க்கும் போன்ற விலையில விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சராசரியாக தினசரி உணவு வகைகள்ல நாம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுடைய விலைகள் என்பது கணிசமாக அதிகரித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்த விற்பனை செய்யக்கூடிய கோயம்பேடிலேயே இந்த விலை இருக்கும் போது, அதே போன்றுதான் நகருக்குள் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையிலேயும் அதன் எதிரொலியாக விலை என்பது அதிகரித்து இருப்பதாக மொத்த வியாபாரிகளுடைய பிரதிநிதிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த விலையேற்றத்திற்கான முக்கிய காரணமாக பார்க்கும் போது பிற மாநிலங்களில் இருந்து இங்கு இறக்குமதி செய்யக்கூடிய காய்கறி வகைகளுடைய வரத்து என்பது கணிசமாக குறைந்திருப்பதே இந்த விலையேற்றத்திற்கான காரணம் எனவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக தக்காளி மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால கோயம்பேடு மொத்த சந்தைக்கு வரக்கூடிய வரத்து என்பது சரிபாதியாக குறைந்திருப்பதாகவும், அதன் எதிரொலியாகவே இந்த விலையேற்றம் என்பது உண்டாகியிருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் அடுத்த சில நாட்களுக்கும் இந்த விலை என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், அடுத்து வரக்கூடிய வரத்தினுடைய நிலைக்கு திரும்பினால் மட்டுமே பீன்ஸ், முள்ளங்கி, அதே போன்று வெங்காயம் போன்ற இது அனைத்து வகைகளுடையும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காகவும் வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.